ஹாய் சலகுட்டீஸ், நம்ம இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சமைக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், 4 சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அடுத்து அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி கரைக்கும் போதே பாதி உப்பு போட்டிருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்து அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மீன் சேர்த்துக்கலாம். மீனோட தலை போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா கொதி வந்துருச்சு. நம்மளுக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோட மீன் குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.